வணக்கம் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிற முக்கியஸ்தர்களே தாய்மார்களே பெரியோர்களே கொரோனாவின் இந்த சவாலான காலகட்டத்தில் நாட்டின் நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் பாராட்டுக்குரிய பணியை செய்துள்ளன இந்த அமிர்த மகோற்சவ காலம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்த தசாப்தம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்பிஐ பங்கும் மகத்துவமானது மிக முக்கியமானது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது டீம் ஆர்பிஐ குழு நாட்டின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நண்பர்களே கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக மத்திய அரசு சாமானியர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருகிறது அது தொடர்ந்து வேலை செய்து வருகிறது ஒரு கட்டுப்பாட்டாளராக ஆர்பிஐ அந்நிய நிதி நிறுவனங்களுடன் நிரந்தர தொடர்பில் உள்ளது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆர்பிஐ கூட சாமானியர்களின் வசதியை அதிகரிக்க சாமானியர்களின் நிலையை வைத்து தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளது அதில் இன்னொரு முயற்சியையும் சேர்த்திருக்கிறது இன்று இந்த இரண்டு தொடங்கப்பட்ட திட்டங்களும் இதனால் நாட்டில் முதலீட்டின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதோடு முதலீட்டார்களுக்கு முதலீட்டு சந்தைகளை எளிதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றும் ரீடெய்ல் டைரக்ட் ஸ்கீம் நாட்டில் உள்ள சிறு முதலீட்டாளர்களுக்கு அரசு பத்திரங்களில் எளிய மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு ஊடகத்தை வழங்கியுள்ளது இதேபோல் இன்டெகிரேட்டட் குறை தீர்ப்பாளர் திட்டத்திலிருந்து இன்று வங்கித் துறையில் ஒரே நாடு ஒரே குறை தீர்ப்பாளர் என்ற இந்த திட்டம் ஒரு முழு வடிவம் பெற்றுள்ளது இதன் மூலம் வங்கி வாடிக்கையாளர்களின் ஒவ்வொரு புகாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வு குறித்த நேரத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் காணப்படும் இது என்னுடைய தெளிவான பார்வை நீங்கள் தீர்க்கும் அமைப்பில் எவ்வளவு உறுதியாக எவ்வளவு உணர் திறனோடு எவ்வளவு செயல் ஆக்கத்தோடு இருக்கிறீர்களோ அதுதான் ஜனநாயக அமைப்பின் மிகப்பெரிய வலிமையாகும் நண்பர்களே பொருளாதார துறையில் அனைவரின் பங்களிப்பையும் ஊக்குவிக்கும் மனப்பான்மையால் அதற்கு சில்லறை வர்த்தக நேரடி திட்டம் புதிய உயரங்களை இருக்கிறது நாட்டின் வளர்ச்சியில் அரசு பத்திர சந்தையின் முக்கிய பங்கை பொதுவாக நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக நாடு அதன் பௌதீக மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதில் மும்முரமாக இருப்பதால் எப்பொழுதும் இல்லாத முதலீடுகளை செய்து வருகிறது மிகச் சிறிய முதலீட்டாரின் முயற்சியும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை அரசு பாதுகாப்பு சந்தையில் நமது நடுத்தர வர்க்கம் நமது ஊழியர்கள் சிறு வணிகர்கள் குடிமக்கள் ஆகியோர் தங்களது பத்திரங்களில் முதலீடு செய்ய வங்கிகள் காப்பீடு அல்லது பரஸ்பர நிதிகள் போன்ற மறைமுக வழிகள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பான முதலீட்டுக்கான மற்றொரு சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது இப்போது நாட்டின் மிகப்பெரிய பிரிவினர் அரசாங்க பத்திரங்களில் நாட்டின் செல்வத்தை உருவாக்குவதில் நேரடியாக முதலீடு செய்வது மேலும் எளிதாக்கப்படும் இதனையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு பத்திரங்களிலும் உத்தரவாதமான தீர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனால் சிறு முதலீட்டாளர்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் பெறுகின்றனர் அதாவது சிறு முதலீட்டாளர் பாதுகாப்பான முதலீட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உருவாகி இருக்கிறது மேலும் அரசாங்கமும் நாட்டின் சாமானிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய இந்தியாவை உருவாக்க எத்தகைய வசதிகளை உருவாக்க வேண்டுமோ அவற்றிற்கான தேவையான நிதி ஆதாரங்களை பெறும் இதுதான் தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான குடிமக்கள் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு சக்தி இது ஒரு கூட்டு முயற்சி நண்பர்களே பொதுவாக நிதி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொழில்நுட்பம் சார்ந்ததாக ஆகிவிடும் எனவே சாதாரண மக்கள் இதனை தலைப்பு செய்தியாக படித்து விட்டு விடுவார்கள் எனவே சாதாரண மக்களுக்கு சிறந்த முறையில் புரிய வைப்பதும் என காலத்தின் கட்டாயமாகிறது முதலீட்டு ஈடுபாடு பற்றி நாம் பேசும்போது நாட்டின் கடைசி மனிதன் வரை அதில் பங்கேற்க வைப்பதுதான் அவசியமாகிறது நீங்கள் நிபுணர்களாக இவற்றை பற்றி நன்கு அறிந்திருப்போ ஆனால் நாட்டின் சாதாரண மக்கள் தெரிந்து கொள்வதால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டியது இந்த திட்டத்தின் கீழ் நிதி மேலாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை சில்லறை நேரடி கணக்கு நேரடியாக துவக்கப்படலாம்

தொலைபேசி மற்றும் இணைய மூலமாகவே மொபைல் போனில் இணைய இணைப்பு இருந்தாலே உங்களின் வேலை சுலபமாக முடிந்து கணக்கு முதலீட்டாளர்களின் கணக்குகளுடன் இணைக்கப்படுகிறது இதனால் விற்பனை கொள்முதல் சாத்தியமாக நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் மக்களுக்கு இது எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதை நண்பர்களே மற்றும் அணுகள் எளிமை போன்றவை எந்த அளவு முக்கியமோ முதலீட்டின் எளிமை மற்றும் வங்கி அமைப்பில் நம்பிக்கை ஆகியவையும் வசதிகளும் எளிய பயன்பாடும் அந்த அளவிற்கு முக்கியமானதாகும் ஒரு வலுவான வங்கி அமைப்பு சிஸ்டம் வளர்ந்து பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முந்தைய சில வருடங்களில் நாட்டின் வங்கி அமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் அனைவரும் அறிவோம் அனைவருக்கும் தெரியும் எந்த சூழ்நிலையில் இது சாத்தியமானது தன்மையுடன் அங்கீகரிக்கப்பட்ட மீட்சியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மறு மூலதனமாக்கப்பட்டன பொதுத்துறை வங்கிகள் ஒன்றாகப்பட்டன பணம் கட்ட தவறியவர்கள் அமைப்புடன் விளையாடி வந்தனர் இப்பொழுது அவர்களுக்கு நிதி திரட்டும் வழி மூடப்பட்டு விட்டது பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான நிர்வாகத்தில் முன்னேற்றம் முடிவெடுத்தல் மற்றும் இடமாற்றத்தில் சுதந்திரம் சிறிய வங்கிகளை இணைப்பதன் மூலம் பெரிய வங்கிகளை உருவாக்குதல் அல்லது நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அமைப்பது போன்ற அனைத்து நடவடிக்கைகளால் ஆட்சி இன்று புதிய மற்றும் புதிய ஆற்றல் திரும்பி வந்திருக்கிறது நண்பர்களே துறையை மேலும் வலுப்படுத்த வங்கிகளும் கொண்டு வரப்பட்டன காரணமாக இந்த வங்கிகளின் நிர்வாகமும் மேம்பட்டு வருவதுடன் மீதான நம்பிக்கை வலுப்பெற்று வருகிறது தீவிர காலமாக நலனை கருத்தில் கொண்டு பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன ஒரே நாடு ஒரே குறை தீர்ப்பாளர் அமைப்பு கணக்கு வைப்பாளர்கள்

காலத்தில் சிறந்த ஒருங்கிணைப்பை நடவடிக்கை எடுக்கப்பட்டால் வகையில் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இங்கு அதிகம் நடவடிக்கைகளால் டிஜிட்டல் ஊடுருவல் மற்றும் வாடிக்கையாளர்களை உள்ளடக்கியதன் நோக்கம்

இந்த சிரமமான அவர்கள் நான் வணங்குகிறேன் அரசு அறிவித்துள்ள கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒன்றே காலம் அதிகமான பயனாளிகள் நிறுவனத்தை மேலும் பலப்படுத்தி உள்ளனர் அவர்கள் பெரும்பாலோர் நமது முனைவோர் நண்பர்களே கோவில் காலத்திலேயே அரசாங்கத்தால் சிறு விவசாயிகளுக்கு கிசான் கிர அதிகமான விவசாயிகளும் பெற்றுள்ளனர் இரண்டே முக்கால் கோடி வரை ஆசாய கடனை அவர்களால் பெற முடிந்தது பிரதமரின் உயர் நிதி திட்டம் மூலமாக சிஸ் லாக் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் சபி வேலை இருபத்தி ஆறு லட்சம் வியாபாரிகள் கடன் பெற்றுள்ளனர் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் சிரமமான கோவிட் காலகட்டத்திலும் இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமாக தெருவோர வியாபாரிகளுக்கு இவ்வளவு பெரிய உதவி கிடைத்தால் எவ்வளவு உதவிகரமாக இருந்திருக்கிறது என்று அமைப்பிலும் இணைத்துள்ளது போன்ற பல முயற்சிகள் மற்றும் நகரங்களில் பொருளாதார நடவடிக்கைகளை மறு தொடக்கம் செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நண்பர்களே ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் வாங்கி ஓய்வூதியம் எல்லாமே ஒரு பிரத்யேக நாட்டின் சாதாரண குடிமக்கள் ஏழை குடும்பங்கள் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் தொழிலதிபர்கள்

गरीब तक जाने के रास्तों को बंद करने के लिए जो कुछ भी तर्क दे सकते हैं भांति भांति के बहाने इधर वे वरी मुरैया को मार और, और क्या कलाम कहाँ से आ गया खुले आम बेशर्मी के साथ कहाँ जाता था अरे किड़ेगली लाई ब्रांच नहीं है स्टाफ नहीं है इंटरनेट लाई लोगों में जागरूकता नहीं है என்னென்ன வாதங்கள் கூறப்பட்டன பயனற்ற மற்றும் முறைசாரா கடற்பழையின் காரணம் நிலையும் மோசமடைந்த பங்களிப்பு ஆகியவை குடும்பங்களின் மட்டுமே இருப்பதாக நம்பப்பட்டது ஆனால் இன்று நிலைமை மட்டுமல்ல வங்கி மற்றும் அணுகள் எளிமையான இந்தியாவின் அடையாளமாக மாறி வருகிறது இன்று वो सात वर्ष की आयु के बाद दवाइयों के परिणाम कड़े कर दूंगी पेंशन की सुविधा से जुड़ सकता है पीएम जीवन, जीवन, जीवन योजना बीमा योजना और पीएम प्रधानमंत्री बीमा योजना विन कर लगभग सुमार 38 करोड़ कंट्री में दो दो लाख रुपए की बीमा योजना से जुड़े दूल्हा देश के करीब करीब हर गांव में पांच किलोमीटर के दायरे में बैंकिंग के ब्रांच या बैंकिंग टीम और हर सदी की सुविधा पहुंच रही है पूरे देश में आनंद भाग साढ़े आठ राग बैंकिंग तोड़ो पुली कल बोल

வியாபாரிய தலைவாரி வணிகர்கள் மூலம் வியாபாரிகளும் கடன்களில் சேர நண்பர்களே உள்ளடக்கத்துடன் இணைக்கப்பட்ட போது அதிகாரம் அளித்ததற்கு காரணமாக புதிய பலம் கிடைத்துள்ளது அதிகமான கார்டுகள் சுமார் முடுக்கிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை சாத்தியமாக்கி உள்ளனது மிக குறுகிய காலத்தில் டிஜிட்டல் உலகில் முன்னணி நாடாக மாற்றி உள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளிலே இந்தியா டிஜிட்டல் மடங்கு உயர்ந்துள்ளது மற்றும் பனிரெண்டு எந்த நேரத்திலும் நாட்டின் எல்லா பகுதிகளிலும்

மாற்றங்களை அறிந்து கொள்வதும்ரத்தில் சுற்று அமைப்படிமக்களின் मौलट नंबिक वाले रखना ही होगा निवेशकों के भरोसे को कर मजबूत करते रहना होगा मुझे पूरा विश्वास है कि इन्वेस्टमेंट फ्रेंडली डेस्टिनेशन के रूप में भारत भारतीय अंगीकर आरबीआई तोड़ने निरंतर बलमलित वंदे रिक्कर सशक्त करता रहा है और मुझे भी बलमलित बड़ी रुकूं विसर वंगी इन दो इन बड़े रिसर्च के लिए मैं आप सब नुंगल आने वाले कुम इनिशिएटिव लाने वाले सबको टेक्नोलॉजी की एक छलांग लगाने के लिए आप सबको